சிதம்பரம் ஸ்ரீ நடராஜப்பெருமான் ஆலயத்திலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விழாவும் மிக பிரம்மாண்டமானதாக அமையும். ஸ்ரீ நடராஜப்பெருமானுக்கு வருடத்தில் 6 முறை அபிஷேகங்கள் உண்டு. சித்திரை மாதத்திலே திருவோணம் நட்சத்திரம் கூடக்கூடிய நேரத்திலும், ஆனி மாதத்திலே உத்திர நட்சத்திரம் இணையும் நேரத்திலும், ஆவணி மாதத்திலே வளர்பிறை சதுர்த்தசி இணையக்கூடிய நேரத்திலும், புரட்டாசி வளர்பிறை சதுர்த்தசி இணையக்கூடிய நேரத்திலும், மார்கழி திருவாதிரையிலும், மாசி வளர்பிறை சதுர்த்தசி என்று சொல்லக்கூடிய அற்புதமான திதி இணையக்கூடிய நேரத்திலும் வருடத்தில் 6 முறை அபிஷேகங்கள் உண்டு. ஒவ்வொரு முறை அபிஷேகம் நடக்கும் பொழுதும் அதிலே ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும். அந்த வரிசையிலே ஆவணி மாதத்து சதுர்த்தசி அபிஷேகம் என்பது மிக சிறப்பான அம்சத்தினை தன்னுள் கொண்டது. நடராஜ பெருமானை ஒரு வடுவாக பிரம்மச்சரியாக நினைந்து கொண்டு, அந்த பிரம்மச்சாரிக்கு உரித்தான யக்ஞோபவீத தாரணம் என்று சொல்லக்கூடிய பூநூல் அணிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி ஆவணி மாதத்து சதுர்த்தசி மகாபிஷேகத்திலே நடைபெறும். இந்த மகாபிஷேகமானது பொதுவாக பிரம்மாண்டமான அபிஷேகத்தோடு நடைபெறுவது என்றாலும், அதிலே சிறப்பாக பல அம்சங்கள் இந்த ஆவணி மாத அபிஷேகத்திலே இணைகின்றன. இதில் மிகவும் சிறப்பம்சம் அதிருத்ர மகா அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய மிக மிக சிறப்பானதொரு நிகழ்வு இணைகிறது. அதிருத்ர மகாபிஷேகம் என்பது என்றால், இந்த மகாபிஷேகத்திற்கு முன்னதாக, அதாவது எதிர்வரக்கூடிய 29/8/2023 செவ்வாய்க்கிழமைக்கு முன்னதாக 10 நாட்களாக ஒவ்வொரு நாள் காலையிலும் நடராஜ பெருமான் சந்நிதியை சுற்றிலும் 121 தீட்சிதர்கள் ஒவ்வொருவரும் 11 முறை ஸ்ரீருத்ர மந்திரத்தினை ஜபம் பாராயணம் செய்வார்கள். அது ஒரு நாளைக்கு 14,000 சொச்சம் என்று சொல்லக்கூடிய கணக்கிலே அமையும். இந்த 14,000 சொச்சம் 10 நாட்களுக்கு இணைந்தால் அது லட்சக்கணக்கான மந்திரங்களை, ஸ்ரீருத்ர மந்திரங்களை சொன்னதாக அமையும். முதலாவதாக நித்திய பூஜை என்று சொல்லக்கூடிய வகையிலே அதிகாலை பொழுது 4 மணி முதலே பூஜைகள் தொடங்கப்பெறும். அந்த 4 மணிக்கு தொடங்கப்பெறக்கூடிய பூஜைகள் திருவனந்தல் பூஜை, காலசந்தி பூஜை, 2ஆம் கால அபிஷேகம், உச்சிக்கால அபிஷேகம் வரை சிறப்பானதொரு முறையிலே 6 மணிக்குள்ளாகவே, அதிகாலை 6 மணிக்குள்ளதாகவே நடைபெற்றுவிடும். ஆக அன்றைய கால பூஜைகள் அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கருவறையில் இருக்கக்கூடிய பொன்னம்பலத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஸ்ரீ நடராஜ பெருமான் அபிஷேகத்தினை ஏற்பதற்காக பொன்னம்பலத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய கனகசபை என்று சொல்லக்கூடிய இடத்திலே அமர்ந்துவிடுவார். இந்த நேரத்திலே பக்தர்கள் மிக எளிதாக 2 அடி தூரத்திலேயே எந்த விதமான கூட்ட நெரிசலும் இல்லாமல் மிக அற்புதமாக ஸ்ரீ நடராஜ பெருமானை மிக எளிதாக, மிக ஆனந்தமாக தரிசனம் செய்யலாம். நடராஜ பெருமான் கனகசபையில் எழுந்தருளிய பிறகு அங்கே 108 தீட்சிதர்கள் நின்று கொண்டு ஏககால லட்சார்ச்சனை என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும். ஒரே நேரத்திலே சுமார் 30 நிமிடத்திற்குள்ளாக லட்சார்ச்சனை நடைபெறும். மற்றைய கோயில்களிலே லட்சார்ச்சனை என்பது 10 தினங்களாக நடைபெறலாம், அல்லது ஒரே நாளில் 10 முறை ஒரு நாள் முழுவதும் செய்யக்கூடிய நிகழ்ச்சியாக அமையலாம். ஆனால் இங்கே நடராஜ பெருமானுக்கு ஏககால லட்சார்ச்சனை என்பது மிக சிறப்பாக அமையக்கூடியது. இந்த நிகழ்ச்சியிலே அடுத்ததாக லட்சார்ச்சனையை தொடர்ந்து மந்த்ராட்சதை என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாத மந்திரம் நடைபெறும். இந்த அதிருத்ர மகா யாகத்திற்காக, மகாபிஷேகத்திற்காக நடவான பந்தல் என்று சொல்லக்கூடிய கிழக்கு கோபுரத்தில் எதிர் அமைந்த மண்டபத்திலே மிக பிரம்மாண்டமானதொரு அமைப்புடன் கூடிய யாகசாலை அமைக்கப்பட்டிருக்கும். இந்த யாகசாலையிலே சந்திரப்பிறை வடிவம் கொண்ட வாகனத்திலே ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கும்
ஸ்ரீ சிவகாமசுந்தரி அம்பிகைக்கும் பொற்குடங்கள் அமைத்து பூஜைகள் நடைபெறும். அந்த பொற்குடங்களுக்கு கீழே 308 கலசங்கள் நடராஜ பெருமானுக்கும் 308 கலசங்கள் சிவகாமசுந்தரிக்கும் அமைக்கப்பெற்று அற்புதமானதொரு அர்ச்சனை ஆராதனைகள் நடைபெறும். Thank you.
Thank you.